ஹே கய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தப்பான பாதையில வேகமாக ஓடுறதை விட சரியான பாதையில மெதுவா ஓடுனா வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வாழ்க்கையில போராட ஜெயிச்ச பல பேர் சொல்றது ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று பொறுமையா இருக்கணும் இன்னொன்னு விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாழ்க்கையில் பொறுமை அவ்வளவு முக்கியமானதா இருக்கு அவசியமானதா இருக்கு ஒரு முதல் ஆயுதமா இருக்கு இதை வள்ளுவர் குரல் எட்நூத்தி அறுபத்தி நாலு அழகாக சொல்லியிருப்பாரு நீங்கான் வெகுளி நிறையன் எஞ்சான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தர் கோவத்தோட இருக்கான் பொறுமை இல்லாம இருக்கானா அவனை எந்த இடத்துலையும் எதை வச்சும் ஈஸியாக தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் நோக்கி பயணிக்கும் போது பல தடைகள் பல கஷ்டங்கள் பல ஆயிரம் விமர்சனங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும் எல்லாமே தாண்டி வெற்றி கொடி பிடிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் பொறுமையும் உண்மையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக தேவை அதுலேயும் முக்கியமாக விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனம் பார்த்திங்கன்னா கடலை போட்ட கல் மாதிரி கல் கடலை விழுந்தால் கல் தான் முழுங்கி போகும் கடல் மேலே மேலே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் மேலே வர எல்லா விமர்சனங்களையும் எல்லாமே கல் மாதிரி ஓரமாக தூக்கி போட்டுட்டு நீங்கள் கடல் மாதிரி மேலே மேலே பொங்கி வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் தோத்தா கீழே விழுந்தால் மேலே எழுந்து வாங்க ஏன்னா வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் ஒரு பதக்கமும் ஒரு விருதோ ஒரு பதவியோ கிடையாது அது ஒரு விபத்து வாழ்க்கையில் உண்மையும் பொறுமையும் தன்னமைக்கும் இருந்துச்சு அப்படின்னா சரியான நேரம் சரியான காலம் சரியான இடம் பார்த்து உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வந்தே தீரும் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போயிருக்கும் நிறைய விஷயம் நம்ம தவறு விட்டுருப்போம் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்மளை அவசர புத்தியோ நம்ம கோவம் மட்டும்தான் காரணமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே எந்த ஒரு விமர்சனத்துக்கும் எதிர்வினை ஆற்றாமல் உங்களோட லட்சியம் என்னவோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க நெகட்டிவ் தாட்ஸை மைண்டில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க பொறுமை வாழ்க்கையில் பெருமை சேர்க்கும் நன்றி